புது கவிஞரை அறிமுகப்படுத்துகிறேன். இது ரேடியோ பட்டாஸ் 91.7 எஃப்எம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் கிளாசிக் கரீஸ் வித் அம்மா. இன்று மலேசியாவைச் சேர்ந்த ரவி கார்த்தி அவர்களுடைய கவிதைகளை நாம் ருசி பார்ப்போமே. இவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம். தமிழ் ஆர்வத்தில் கவிதைகளில் நாட்டம் வந்து சில கவிதை மாற்றி கவிதை எழுதி 10 வருடங்களாக ஃபேஸ்புக் போன்ற ஊடகங்களில் பதிவிட்டு வருகிறாராம். நண்பர்களிடமும் அவருடைய ஃபேஸ்புக் காண்டாக்டிலும் நல் ஆதரவு இருக்கிறதாம். அவருடைய ஆர்வத்தை நாம் ஊக்குவிக்க வேண்டாமா? இது அவருடைய கவிதைகளிலிருந்து சில என் குரலில் கேட்டு மகிழுங்கள். உன்னை மட்டுமாவது நேசிக்க கற்றுக்கொள். யாரை நீ வெறுத்தாலும் உன்னை மட்டுமாவது நேசிக்க கற்றுக்கொள். ஏனெனில் இந்த உலகில் மிகச்சிறந்த காதல் உன்னை நீ நேசிப்பதுதான். உன்னை நீ நேசிப்பதுதான். அசத்திட்டீங்க ரவி கார்த்தி அவர்களே. சைனீஸ் ஸ்கூலில் மலேசியாவில் படித்து வளர்ந்தாலும் மலேசிய ஆட்சி மொழியில் தமிழ் இருக்கிறது என்று அவரும் அறிந்தது. நீங்களும் அவ்வகையில் தமிழை விடாமல் தமிழ் ஆர்வம் காரணமாக இந்த அளவுக்கு உங்கள் கவிதைகளை எழுதி எங்களுக்கு அனுப்பியிருந்தீர்கள். நன்றி. உங்களுடைய கவிதை மேலும் எங்களுடன் தொடர்பில் இருக்குமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறது ரேடியோ பட்டாஸ். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம் ரவி கார்த்தி அவர்களே.